ஹலோ ஐஸ், வெல்கம் பேக் டு ஜினேஷ் கேமிங். ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்ன கேமில் பார்க்க போகிறோம் சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்க் சர்வைவல் தான் கைஸ். இன்னைக்கு ஆர்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா டஞ்சன் ரன் தான் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ ஏன்னா புது பாஸ் பார்த்தீங்கன்னா வந்துருக்குது, நம்ம முன்னாடி சொன்னது தான். ஸோ பழைய பாஸாக இருந்தால் நம்மளோட இன்னொரு சேனல் அப்லோட் பண்ணலாம் இருந்தால், பட் இந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புது பாஸ் தான் பார்த்தீங்கன்னா வந்துருக்கு, ஓகேங்களா? ஸோ அந்த பாஸை நம்ம வந்து இன்றைக்கி டிஃபீட் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி டஞ்சனுக்கு தேவையான பொருள் எல்லாமே நான் வந்து ரெடி பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ மோஸ்ட்டாக இந்த ரஞ்சனுக்கு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான புள்ளட் பார்த்தீங்கன்னா தேவைப்படும், ஓகேங்களா? ஸோ அதுக்காகவே நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 புள்ளட் பக்கம் வச்சிருக்கிறேன். அது போக பார்த்தீங்கன்னா டெக்கன் பார்த்தீங்கன்னா அந்த டைம் எடுத்து வந்துருக்கு, ஓகேங்களா? ஸோ டெக்கன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக யூஸ் பண்ணல. ஸோ நீங்களும் யூஸ் பண்ண கேட்டே இருந்தீங்க. ஸோ மேபி இந்த பாஸ்க்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன், ஓகேங்களா? ஏன் ரீசன் கேட்டிங்க அப்படின்னா, ஸோ நான் இந்த பாஸ் பார்த்தீங்கன்னா ஹெல்த் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் டெக்கன் யூஸ் பண்ணலாம் ஒரு முடிவு பார்த்தீங்கன்னா வந்திருக்கிறேன். அது எந்த மாதிரி போகுது ஃபைட் எல்லாமே அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி டஞ்சனோட எண்டில் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு வாங்க நம்ம வந்து டஞ்சனுக்கு பார்த்தீங்கன்னா எண்டர் ஆகலாம், ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸி டஞ்சன், பட் ஆனால் ஐஸ் டஞ்சன், ஓகேங்களா? இந்த டஞ்சனில் லூட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் டெக் ரைஃபிள் கொடுக்குறாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா டெக் ஜெனரேட்டர் கொடுக்குறாங்க, அது மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நம்மளுக்கு தேவை பார்த்தீங்க அப்படின்னா டெக் ரைஃபிளே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக கிடைக்குமா அப்படிங்கிறத நான் வந்து முடிவு பண்ணி போயிருக்கிறேன். ஸோ பார்ப்போம், ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து என்ன கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டஞ்சனுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டா. ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வழி பார்த்தீங்கன்னா தனியாக போகுது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு செஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க, ஓகேவா? ஃபஸ்ட்டு அந்த ரெண்டு செஸ்ட்டை பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வந்துடலாம். இது வந்து ஐஸ் டஞ்சன் அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா ஐஸ் ஆக்ஸ் கொஞ்சம் இருக்கும், ஓகேங்களா? அது மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அது டஞ்சனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதை வந்து எடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. உங்களுக்கு வந்து பாசம் மட்டும் டிஃபிட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த ஐஸ் ஆக்ஸில் நீங்கள் வந்து கிராஸ் பண்ணாமல் போய் டக்கன் போய் எடுத்து வந்துடலாம், ஓகேங்களா? இது வந்து சிம்பிளான ஒரு வழி. ஸோ நான் உங்களுக்கு போக போக சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த செஸ்ட் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் செஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டெமினா சால்வ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம ஸ்டெமினா காலியாச்சு அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ அடுத்து இங்கே ஒரு செஸ்ட் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நேரம் வந்து கீழே இறங்க வேண்டியதான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முட்டுச்சந்த மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 minor ஹீமோஸ்டாட்டிக் சீரம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒரு ஐட்டம் தான். ஸோ வாங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கீழே இறங்க ஆரம்பிப்போம். ஓகே, ஸ்பேனான இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு வழி போதும், அப்புறம் நேரம் ஒரு வழி பார்த்தீங்கன்னா போதும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா டோர், ஓகேங்களா? அங்கே நம்மளுக்கு ஃபெசிலிட்டிக்கு பார்த்தீங்கன்னா தேவைப்படும். ஸோ இப்போதைக்கு இந்த வழியாக தான் நம்ம வந்து போகிற மாதிரி இருக்கும். பட் இதுக்கு போகிறக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வால் ட்ராப் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஒன் டாப் வால் ட்ராப் தான் நம்ம வந்து பொறுமையாக வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா போல, ஓகேங்களா? ஸோ இப்போ தான் அடிச்சிருக்கோம், இப்போதைக்கு எப்படி அடிக்காதுன்னு ஓடணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் நசுக்கி எரிஞ்சிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ பொறுமையாக வரது நல்லது, ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு லெஃப்ட் சைடு திரும்பின உடனே இங்கே ஒரு செஸ்ட் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ வாங்க இதையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஷாட்கன், ஓகே, நம்மள்ட ஆன ஒரு ஓபி ஷாட்கன் பார்த்தீங்கன்னா இருக்குது, ஓகேங்களா? ஸோ டெய்லி ரிவார்டில் பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க. ஸோ யாரெல்லாம் டெய்லி ரிவார்ட் கைஸ் முடிச்சிட்டு இருக்கீங்க, சிலர் முடிச்சுட்டு தானே இருக்கிறீங்க. ஸோ டெய்லி பார்த்தீங்கன்னா பாருங்க. ஸோ மேபி அந்த ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா சில டைம் பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. ஸோ வீக்லி பார்த்தீங்கன்னா 4 items 5 items கன்ஃபார்ம் கொடுத்துருவாங்க, ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் கிளைம் பண்ணிக்கோங்க, எல்லாமே ஓபி ஐட்டம் பார்த்தீங்கன்னா கிடச்சிட்டு இருக்குது. ஸோ நான் தான் பார்த்தீங்கன்னா சொல்கிறதே கிடையாது உங்கள்கிட்ட. ஸோ நீங்கள் மறக்காம பார்த்தீங்கன்னா செக் பண்ணி கிளைம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரூமில் நம்ம வந்து என்ட்ரு ஆக போகிறோம். ஸோ ரூமில் யார் இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா டூடு அண்ட் ஓனிக்ஸ், ஓகேங்களா? ஸோ ஓனிக்ஸ் வந்து மினியன்ஸ் தான். ஃபஸ்ட் நம்ம வந்து டூடுவை தான் ஃபஸ்ட் கில் பண்ணணும். ஸோ டூடுவை கில் பண்ண முட்டோம் அப்படின்னா நிறைய ஓனிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பேனாகிட்டே இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதனால் வந்த உடனே பார்த்தீங்கன்னா டூடு வந்து கில் பண்ணிட்டேன். ஸோ இப்போதைக்கு ஒரு 4 owniks பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த ரூமில் ஈஸி தான், ஓகேங்களா? இது ஒரு ஈஸி டஞ்சன் அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா எல்லா ரூமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இந்த வீக் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சர்வர் இருக்குது பார்த்தீங்கன்னா மரும் உலகம். ஸோ அங்கேயே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் ஒரு ஐடியாவில் தான் பார்த்தீங்கன்னா இருக்கிறோம். ஆனால் சர்வருக்கும் நம்ம சோலோ வேர்ல்டுக்கு என்ன ஒரு வித்தியாசம் கேட்டிங்கன்னா சோலோ வேர்ல்டில் நம்ம வந்து சேவ் அண்ட் ரிசோல் பண்ணிக்கலாம். அதுவே நம்ம சர்வரில் பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் ரிசோல்லாம் கிடையாது, ஓகேங்களா? ஒரு டைம் டெத் ஆகிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் வேலை முடிஞ்சு. ஸோ அதுக்கடுத்து நாளைக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரீ டஞ்சன் பார்த்தீங்கன்னா போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து சர்வர்லாம் பார்த்தீங்கன்னா சாகாமல் வந்து ப்ளே பண்ண பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை கிளியர் பண்ணனால இந்த பக்கம் போக ஆரம்பிப்போம். இதுக்கு இந்த பக்கம் போயிட்டு அதுக்கப்புறம் கீழே இன்னொரு வழி பார்த்தீங்கன்னா போகுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே போகலாம், ஓகேங்களா? ஸோ இவ்வளோ பெரிய ரூமாக இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செஸ்ட் பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. இங்கே பாருங்க, கயிறுக்குள்ளே இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதோட இம்ப்ளான்ல நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ கயிறுக்குள்ளே உங்களுக்கு வந்து ஈரியில் கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 20 black pill. ஏங்க, பிளாக் பில் இருக்கிற செஸ்ட்டுங்க. ஸோ ஓகே, ஃபைனலி 20 black pill எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேடாமல் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி நான் வந்து வீடியோ பண்ணுறாலும் டக்கு டக்குனு எடுத்துகிட்டு வர போகிறேன், ஓகேங்களா? அப்புறமா நான் ஆஃப்லைன் ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிளாக் பில் இருக்கிற பெட்டிலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 20-30 கொடுங்கடா, இல்லை 100 கொடுங்கடா அப்படின்னு தான் நான் வந்து கஷ்டப்பட்டு கேட்க போகிறேன். ஸோ ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இங்கேயும் செஸ்ட் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதை எடுத்து நம்ம வந்து தண்ணி பார்த்தீங்கன்னா குடிச்சிக்க வேண்டியதான். ஸோ என்ன எடுக்கல நான், ஓ மை காட், எடுத்துகிட்டே நினச்சா நான் எடுக்கல போல கைஸ். வாங்க இந்த இது இப்போதைக்கு இந்த செஸ்ட் பார்த்தீங்கன்னா எடுத்துப்போம். ஸோ என்ன கொடுக்குறான்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா 10 black pill. ஏங்க, அடுத்தடுத்து ஒரு பிளாக் பில் செஸ்ட் இருக்குதுங்க, வேறு லெவல் தான். ஸோ இதெல்லாம் நான் வந்து பார்த்து வச்சுக்கிறேன். மேபி நம்மளுக்கு வந்து நான் அப்புறமா ஆஃப்லைனில் பண்ணும்போது எனக்கு கண்டிப்பாக தேவைப்படும், ஓகேங்களா? ஏன்னா நம்மளுக்கு நிறைய பிளாக் பில் தேவைப்படுது. ஸோ கூடிய சீக்கிரம் காங்க்லேட் மட்டும் எனக்கு வந்து டெக்கில் கிடைக்கல. ஸோ அது மட்டும் கிடச்சிச்சு அப்படின்னா ஃபுல் செட் டெக் ஆர்மர் நம்ம வந்து பண்ணுறதுக்கு வந்து எக்கச்சக்கம் பிளாக் பில் பார்த்தீங்கன்னா தேவைப்படும், ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செஸ்ட் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ டேப்பஜராகவும் பார்த்தீங்கன்னா ஈரி டேப்பஜராக பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருக்குது, உங்களுக்கு வேணும் அப்படின்னா பிடிச்சிக்கோங்க. ஸோ இதுலையும் பார்த்தீங்கன்னா சீரம் தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு தேவைப்படுது. ஸோ ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு வழி பார்த்தீங்கன்னா போகுது. ஸோ மேலே செஸ்ட்டுக்கு நினைக்கிறேன். ஸோ எடுத்து முடிச்சு அப்படியே நம்ம வந்து போக ஆரம்பிப்போம். ஸோ இந்த டஞ்சனில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஐசாக்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அந்த ட்ராப்பில் நீங்கள் வந்து தாண்டி போய் செஸ்ட் எடுக்கணுமான்னு கேட்டிங்க அப்படின்னா நிறைய செஸ்ட் தேவையில்லை. ஸோ மேபி உங்களுக்கு நிறைய லூட் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டுறவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டே இடத்துல மட்டும் நீங்கள் வந்து அந்த ஐசாக்ஸ் தாண்டி ஒரு ஓபி லூட் இருக்கு, ஓகேங்களா? இந்த ஐசாக்ஸ் வந்து தாண்ட தேவையே கிடையாது. இந்த பக்கம் நானும் பார்த்தீங்கன்னா போக போகிறதில்ல, ஓகேங்களா? இதில் எப்படி போனாலும் நம்ம எடுத்தாலும் மக்கள் லூட் தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதுக்கு எதுக்கு அவ்வளோ ரிஸ்க் நம்ம வந்து எடுக்கணும், ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ஃப்ரீயாக விட வேண்டியதான். ஆனால் அதுக்கு நேராக வந்தோம் அப்படின்னா இவ்வளோ தூரம் தள்ளி வந்தோம் அப்படின்னா இங்கே ஒரு ஐசாக்ஸ் இருக்குல்ல, பட் இதை நம்ம வந்து தாண்டி தான் ஆகணும். எதுக்கு நான் வந்து சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் ஐட்டம், ஓகேங்களா?
பாஸ் மேபி இதை நீங்கள் பண்ணணுங்கிற அவசியம் கூட இல்லை. உங்களுக்கு ப்ரீமியம் மெட்டல்லாம் வேணாம், உங்களுக்கு வந்து பாஸ் ஃபீட் போகணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு எந்த ஐசக்ஸும் நீங்கள் வந்து போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகேங்களா, அந்த ஐசக்ஸில் நீங்கள் வந்து தாண்டவே தாண்டாதீங்க. ஏன்னா அதெல்லாம் தேவையில்லை பாஸ் ரூமுக்கு. ஓகேங்களா, ஃபெசிலிட்டி எடுக்கிறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஐசக்ஸ் நீங்கள் வந்து தாண்ட வேண்டியதே இருக்காது. சும்மா ரெண்டே ரெண்டு செஸ்ட் முக்கியமான செஸ்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் செஸ்ட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் லூட். ஓகேங்களா, ஸோ ஃபியூச்சர் லூட் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஐசக்ஸ் தாண்டிதாகணும். அதை நான் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பொறுமையாக பார்த்தீங்கன்னா போவோம். ஸோ நம்மளை வந்து அடிச்சிடவே கூடாது. ஸோ நான் எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் பர்சனில் தான் இருப்பேன். ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வால் பக்கத்தில் இருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அதில் என்ன தான் பார்த்தீங்கன்னா மேலே குத்துறது நான் அடிக்காது. ஸோ முன்னாடி இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா வந்து அடிக்காது. கொஞ்சம் முன்னாடி போனால் கூட பார்த்தீங்கன்னா சொறி விட்டுருவாங்க. ஸோ கொஞ்சம் பாதுகாப்பாக தான் விளாண்டாகணும். ஸோ நான் ஊர்ற அந்த பக்கம் ஸோ இங்கே வந்துட்டேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் செஸ்ட். ஸோ இப்போதைக்கு வந்து எடுத்து பார்க்கலாம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரீமியமான ஒரு நல்ல ஐட்டம் கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல, இல்லை நான் சேவ் அண்ட் ரிசர்வ் பண்ணி நான் ஒரு நல்ல ஐட்டம் பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறேன். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுக்குறாங்க. ஸோ ஓகே, இது நம்மளுக்கு வந்து தேவைப்படாத ஒரு ஐட்டம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் சேவ் அண்ட் ரிசர்வ் அடிச்சு ஏதாவது தேவைப்படுற ஐட்டம் கிடைக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ ஓகே, ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஆங்க்லோட ஸ்டாச்சு பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. ஸோ இது வரைக்கும் எங்கள் ஆங்க்லோட ஸ்டாச்சுவே இல்லை. ஓகேங்களா, அதனால் நம்ம ஸ்டாச்சு கலெக்ஷன் இதே கொண்டு போய் வச்சுலாம் சொல்லி நானும் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டேன். ஸோ இப்போதைக்கு இந்த ஐசக்ஸை பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம வந்து தாண்டி போக வேண்டியதான். ஸோ எதுக்கு நான் வந்து ஐசக்ஸில் டார்ச் யூஸ் பண்ணுறேன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ டார்ச் யூஸ் பண்ணால் தான் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் க்ளியரான வியூ கிடைக்கும். ஓகேங்களா, அப்படி டார்ச் யூஸ் பண்ணல அப்படின்னா அந்த ஸ்னோ வந்து புகை மாதிரி போகுது பார்த்திங்களா, அது நம்மளுக்கு கண்ணில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி வரும். ஸோ அதனால் வந்து சாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காக தான் மேபி நீங்கள் ஐசக்ஸில் தாண்ட போது ஒரு டைம் சேவ் பண்ணிட்டு அப்புறம் தாண்டது வந்து நல்ல விஷயம். ஓகேங்களா, சோலோ இல்லாத மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதை நம்ம வந்து கிராஸ் பண்ணி போயிடலாம். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஐசக்ஸை வந்து தாண்டிட்டேன். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிக்கல. ஓகேங்களா, ஸோ கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு ரெண்டு செஸ்ட் நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் எடுத்து முடிச்சு நம்ம ஃபெசிலிட்டிக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா போகிற மாதிரி இருக்கும். ஓகே, இங்கே ஒரு செஸ்ட் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதில் நம்மளுக்கு வந்து என்ன கொடுக்குறாங்கன்னு சொல்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு போலா பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கானுங்க. ஸோ மேபி இது நம்மளுக்கு வந்து ஏரியல் சிம்பேட் கிடைக்கிறக்கான வாய்ப்பில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேலே பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிக்கலாம். ஸோ லெஃப்ட் சைடில் ஒரு வழி பார்த்தீங்கன்னா போகுது. ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபெசிலிட்டி எடுக்கிறக்கா போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இங்கே ஒரு ஐசக்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு ஐட்டம் தான். ஸோ அதையும் நான் பார்த்தீங்கன்னா விட்டுட்டு. ஓகேங்களா, ரெண்டே ரெண்டு ஐசக்ஸ் மட்டும் தாண்டலே நம்மளுக்கு ஒரு ஓபி லூட் பார்த்தீங்கன்னா கிடச்சிடும். ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் செஸ்ட், அதை நான் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தாண்டிட்டேன். ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபீச்சர் லூட். ஓகேங்களா, அதுக்கு நம்ம இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிப்போம். ஸோ இந்த ஒரு பாக்ஸில் என்ன கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா குக்குடு மீட் ஜெரிக்கி பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குதுங்க. ஸோ இப்போ பரவாயில்ல, இதுக்காக நம்ம வந்து கேபிள் மேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் மேலே இன்னொரு செஸ்ட் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதை மட்டும் நான் வந்து எடுத்துகிட்டு வர அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபெசிலிட்டி எடுக்கிற ரூமில் பார்த்தீங்கன்னா என்ட்ரு ஆக ஆரம்பிப்போம். ஓகே, லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் இருக்குது. அதை கிளியர் பண்ணால் தான் நம்மளால் பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டிக்கு இருக்க ரூமுக்கு பார்த்தீங்கன்னா போக முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே ஒரு செஸ்ட் பார்த்தீங்கன்னா இருக்குது, என் யூரோ ஸ்டீவ் கிடச்சிருக்குங்க. அப்போ இதுலேயும் நம்மளுக்கு வந்து பிளாக் பெல் பார்த்தீங்கன்னா கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ மொத்த எத்தனை செஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளாக் பெல் கிடைக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி வந்து பார்த்துப்போம். ஸோ மேபி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபியூச்சரில் நான் அப்புறமா ஆஃப்லைனில் பண்ணுவோம் பார்த்தீங்களா. அப்போ எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா பிளாக் பெல் எடுக்கிறக்கா பிளான் பண்ணுறேன். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாலு செஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிராஸ் பண்ணிக்கிறோம் நினைக்கிறேன். ரெண்டு செஸ்ட் நம்மளுக்கு வந்து பிளாக் பெல் கிடச்சிருச்சு. மீது ரெண்டுல பார்த்தீங்கன்னா ஒன்று எண்டு ஸ்டீவ் கிடச்சிருக்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிராத் ஆஃப் லிமிட் கிடச்சிருக்கு. ஓகேங்களா, இது ரெண்டுலையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிளாக் பெல் கிடைக்கலாம். ஸோ நான் வந்து மேபி ஆஃப்லைனில் வந்து ட்ரை பண்ணி வைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் வந்து அர்ஜென்ட் இவ்வஸ் க்ரோவிங் அர்ஜென்ட் இவ்வஸ். ஓகேங்களா, இந்த ரூம் ஓரளவுக்கு வந்து ஈஸியான ரூம் தான். ஓகேங்களா, ஸோ முடிச்சுலாம் நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அதுவே ஃபஸ்ட்டு ஒரு வர குட்ஜில் ஃபஸ்ட்டு வர அர்ஜென்ட் இவ்வஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கொஞ்சம் ஹெல்த் அதுக்கடுத்து வரது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்படி தான் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. ஓகேங்களா, பட் ஒரு ரூமுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு அர்ஜென்ட் இவ்வஸ் தான் பார்த்தீங்கன்னா கொடுத்து வச்சிருக்காங்க. உங்களுக்கு ஏரி அர்ஜென்ட் இவ்வஸ் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த அர்ஜென்ட் இவ்வஸ் கில் பண்ணி இதோட இம்ப்ளான்ட் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ கண்டிப்பாக வந்து வேற லெவல் ஓபியாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு நம்ம ரெண்டு அர்ஜென்ட் இவ்வஸ் வந்து கில் பண்ணிட்டோம். ஸோ இப்போதைக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்பேன் இருக்குது. ஸோ ஓடாராசா ஓடாராசா, ஆனால் ஒரு அடியில் பார்த்தீங்கன்னா கில் பண்ண முடியல. ஏன் கண்ணு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு டேமேஜ் பார்த்தீங்கன்னா கொடுக்காது. ஓகேங்களா, ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா நிறைய பிளட் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதுவே காமன் பாய்ஸ்லாம் நினைக்கிறேன். நம்மளுக்கு காமன் போ பார்த்தீங்கன்னா டெய்லி கிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அது வந்து இன்னுமே ஓப்பியாக இருந்துச்சுங்க. ஸோ நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் நினைக்கிறேன் இதோட வீடியோவில். ஸோ ஓகே, இப்போதைக்கு லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு அர்ஜென்ட் வயசு இருக்குது. ஸோ இதை மட்டும் கில் பண்ணோம் அப்படின்னா இந்த ரூமை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஓகேங்களா, ஸோ கடைசி ரெண்டு அர்ஜென்ட் வயசு சேம் ஹெல்த்தில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு மட்டும் தான் கொஞ்சம் கம்மி ஹெல்த்தில் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு அடியிலும் செத்துருவான். ஆனால் கடிக்கிறான் துரத்தி துரத்தி இருடா ராசா இரா இரா ஒரு அடி வாங்கி கூட அப்புறம் போய்க்கலாம். ஸோ ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா தாவிக்குது திரும்பி திரும்பி ஒரே அடி. ஓகேங்களா, ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா முடிச்சு. ஸோ ஓகே, ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு அர்ஜென்ட் வீஸ் ரூமும் நான் வந்து கிளியர் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து மேல் ஆஃப் ஃபீமேலும் டெத் ஆனது கூட பார்க்க முடியாது. ஓகேங்களா, ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தது உண்டு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெண்டு செஸ்ட் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதை ரெண்டு எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டிக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் தனியாக இருக்குது. ஓகேங்களா, அதை எடுத்து நம்ம நேராக பார்த்தீங்கன்னா கீழே இறங்க ஆரம்பிப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இதில் நம்மளுக்கு வந்து என்ன கொடுக்குறாங்கன்னு சொல்லி வந்து பார்த்தலாம். ஸோ இதில் வந்து ட்ராங்கிலைசர் டாட் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதுலேயும் நம்மளுக்கு வந்து ஏரியல் சிமேட் கிடைக்கிற வாய்ப்பில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ லக்கிலேயே நம்மளுக்கு வந்து கிடைக்கலாம். ஸோ எனக்கு இன்னைக்கு லக்கில் போல. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு பிஸ்டல் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கானுங்க. ஸோ எனக்கு பிஸ்டல் மேலே அந்தளவுக்கு வந்து எதிர்பார்ப்பு இல்லை. ஸோ அதனால் வந்து விட்டுற வேண்டியதான். ஸோ இதுக்கப்புறம் இந்த ஃபெசிலிட்டிக்கு மட்டும் எடுத்து நேராக பார்த்தீங்கன்னா கீழே ஸ்பேன் லொக்கேஷன் நம்ம வந்து பார்த்தீங்களா அங்கே பார்த்தீங்கன்னா போயிடலாம். ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா டோரும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அந்த இடத்துல கீழே ஒரு வழி பார்த்தீங்கன்னா போச்சு அல்லவா, அங்கே தான் டோர் இருக்குது. ஸோ இப்போ நேராக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மேற்கொண்டு டஞ்சனை பார்த்தீங்கன்னா கண்டி பண்ணுவோம். ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பேன் லொக்கேஷன் வந்து கீழே ஒரு வழி போச்சு அல்லவா, அந்த வழியில தான் பார்த்தீங்கன்னா ஓடிக்கொண்டு இருக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெயின் ரூமுக்கு பார்த்தீங்கன்னா போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதாவது பாத்ரூமுக்கு போகிற வழி இங்கே தான் இருக்குது. ஸோ அது மாதிரி ரைட் சைடில் அதான் ரைட் சைடில்
தான் இருக்குது டோர் ஓகேங்களா. ஆனால் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் செஸ்ட் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதை மட்டும் எடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த டோரை ஓப்பன் பண்ணி கிளம்ப ஆரம்பிப்போம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீரம் கொடுத்துருக்கானுங்க. ஸோ இந்த ரஞ்சனை பொறுத்த வரைக்கும் நிறைய சீரம் கொடுக்குறாங்க கைஸ் ஓகேங்களா. அதுக்கப்புறம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 செஸ்ட்டில் நம்மளுக்கு வந்து பிளாக் பெல் கிடைக்கிற வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இன்னும் ஒரு செஸ்ட் கொடுத்தாங்க அப்படின்னா ரவுண்டாக பார்த்தீங்கன்னா 20 கொண்டு போய் 100 பிளாக் பெல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு ரஞ்சனில் கொண்டு போல ஓகேங்களா. மேபி நான் ஆஃப்லைனில் கண்டிப்பாக ரன் பண்ணுவேன். ஸோ இன்னும் ஒரு செஸ்ட் இது கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் லிமிட் நான் வந்து குடிச்சிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ ரூம்க்கில் பார்த்தீங்கன்னா என்டர் ஆயிடுச்சு. ஸோ யார் இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா டெரர் பேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ரஞ்சனில் இவங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் நினைக்கிறேன். ஸோ இவங்களோட ஒரு இம்ப்ளான் நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஈரி டெரர் பேர்ட் அது வரைக்கும் வந்து டேம் பண்ணதே கிடையாது. ஏன் டெரர் பேர்டி டேம் பண்ணது கிடையாது போச்சு ஏங்க, ஸ்க்ரீன் ரொம்ப ஸ்டக் ஆகுதுங்க. ஸோ ஓகே ஃபைனலி ஒப்பினாட் இருக்கானா ஓகேங்க. நல்ல வேலை அவனுங்களும் பார்த்தீங்கன்னா ஸ்டக் ஆகிட்டாங்க எனக்கு ஸ்டக் ஆகும் போதே இல்லை அப்படின்னா எனக்கு அது என்ன ஆகிறதே தெரியல. ஸோ ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 4 பேர் ஒரு வேவுக்கு பார்த்தீங்கன்னா வராங்க ஓகேங்களா. ஸோ ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா உங்களால் முடிச்சிடலாம். ஹெல்த் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. ஸோ கன்றுஸாக கண்டாடிங்க இல்லை உங்கள்கிட்ட வந்து நல்லா ஸ்வாட் இருந்துச்சுன்னா ஸ்வாட்லேயே பார்த்தீங்கன்னா வச்சுருங்க ஓகேங்களா. ஸோ ஒருத்தனோட இம்ப்ளான்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து எடுத்து வச்சிட்டேன். ஸோ நம்ம வந்து ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா டீம் பண்ணி பார்ப்போம் ஓகேங்களா. ஓகே இப்போதைக்கு வரானுங்க கும்பலாக வரானுங்க ஓகே. இவனி பார்த்தீங்கன்னா முடிச்சிட வேண்டியதான் அவ்வளோதாங்க. அசால்ட்டாக முடிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ ஃபைனலி இந்த ரூம் நம்ம வந்து கிளியர் பண்ணியாச்சு. ஒரு மூணே வேவ் தான் இருக்குது இந்த ரூமில் ஓகேங்களா. ஸோ ஈஸி டென்ஷன் அப்படிங்கிறது தான் அதனால தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாராலையும் பார்த்தீங்கன்னா முடிக்க முடியும் ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா செஸ்ட் இருக்குது. ஸோ அதை எடுத்துட்டு நம்ம வந்து நேராக பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிக்கலாம். ஆனால் டேப்பாச்சார மண்டையை வலி விட்றா ஏன்டா அப்படி பண்ணுற. ஸோ சேட். ஸோ அவன் வேற பயந்துட்டு நம்மளை வலியும் விட மாட்டேங்கிறான் தொல்லை பண்ணிட்டு இருக்காப்ல. சரி ஓகே இப்போதைக்கு இதில் நம்மளுக்கு வந்து என்ன கொடுக்குறாங்கன்னு சொல்லி வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்லன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கானுங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சிம்லண்டே நான் வந்து கொண்டு வரல ஓகேங்களா. ஒரு 50 சிம்லன் கொண்டு வந்திருப்பேன் நினைக்கிறேன். ஸோ இந்த ரஞ்சனை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து சிம்லண்டே பார்த்தீங்கன்னா தேவைப்படாது. ஒரு நல்ல 6 மாதம்னாலே போதும். ஆக ரூம் ஆகுது நாப்பாடு கோடி வந்து கடைசியில் பார்த்து ரூமுங்க. சரி ஓகே இந்த ரூமில் யார் வரான்னு கேட்டிங்கன்னா அர்ஜென்டிவியஸ் பார்த்தீங்கன்னா டைட்டோன் ஓகே அந்த கொசு அந்த எறும்புங்க ஓகேங்களா. ஸோ அந்த எறும்பும் அர்ஜென்டிவியஸ் தான் வராங்க நினைக்கிறேன். ஸோ ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா முடிச்சிடலாம். ஒரு ரூமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4 பேர் வராங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 4 இல்லை 3 பேர் தான் வராங்க ஓகேங்களா. ரெண்டு அர்ஜென்டிவியஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பறக்கிற எறும்பு பார்த்தீங்கன்னா வருது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா 2 பறக்கிற எறும்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதான் ஒரே ஒரு அர்ஜென்டிவியஸ் கூட வந்துட்டு இருக்குது. ஸோ ரெண்டு பறக்கிற எறும்பு முடிச்சாச்சா. ஸோ இந்த அர்ஜென்டிவியஸ் நம்ம வந்து முடிச்சிட வேண்டியதான். ஸோ ரெண்டு வேவ் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு டஞ்சனில் நீங்கள் வந்து அர்ஜென்டிவியஸ் இம்ப்ளான் எடுக்கலாம்னு நினைக்கிறேன் கைஸ் ஓகேங்களா. நான் ரெண்டு ரூம் பார்த்தீங்கன்னா அர்ஜென்டிவியஸ் பார்த்தீங்கன்னா வச்சிருக்கானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெரர் பேர்ட் எடுக்கலாம். ஆனால் டூடுவோட இம்ப்ளான்ட் பார்த்தீங்கன்னா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா டூடு பார்த்தீங்கன்னா எல்லாம் பெருசு பெருசாக இருக்கும் டஞ்சனில் அதான் பிரச்சனையே. ஸோ ஓகே ஃபைனலி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து அர்ஜென்டிவியஸ் முடிச்சிட்டேன். ஸோ யாராவது ஐயோ ஏக அர்ஜென்டிவியஸ் முடிச்சேன்னு சொல்லி ரீலோட் பண்ணிட்டு இருந்தான் இந்த மண்டே வந்துட்டாங்க. ஸோ ஓகே பரவாயில்ல இவனையும் பார்த்தீங்கன்னா போடலாம். ஸோ இப்போதைக்கு லாஸ்ட் வேவ் பார்த்தீங்கன்னா வருது. ஸோ அதை மட்டும் முடிச்சு அப்படியே நம்ம வந்து கிளம்ப ஆரம்பிக்கலாம் ஓகேங்களா. இதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு ரூமோ ஒரு ரூமோ தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை மட்டும் முடிச்சுட்டோம் அப்படின்னா ஃபைனலி நம்ம வந்து பாஸ் வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா என்ட்ரு ஆகலாம். இது ஒரு ஈஸி டென்ஷன் அப்படிங்கன்னா சீக்கிரம் சீக்கிரம் வந்து முடிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ ஓகே இன்னொருத்தர் இருக்கிறான்னு நினைக்கிறேன். இல்லை ஃபைனலி ரூம் கிளியர் ஆயிடுச்சு. லாஸ்ட் ஒருத்தர் தான் நம்ம வந்து கொண்டது நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு இங்கே ஒரு செஸ்ட் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதை எடுத்துட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே பார்த்தீங்கன்னா ஏற ஆரம்பிப்போம். ஸோ இதில் நம்மளுக்கு வந்து என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க வாடா சீக்கிரம் ஃப்ளாக் பூட்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கானுங்க. ஸோ பூட்ஸ்லாம் எனக்கு வந்து தேவையே படாது. ஸோ ஓகே பரவாயில்ல இதுக்கும் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சு போய்க்கிங்களா. ஸோ வாங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெண்டு மூணு செஸ்ட் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து எடுக்க ஆரம்பிப்போம் ஓகே. இங்கிருந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு வழி பார்த்தீங்கன்னா போது, ரைட் சைடில் ஒரு வழி பார்த்தீங்கன்னா போது, நேராக ஒரு செஸ்ட் ஓகேங்களா. ஸோ நேராக செஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கேலிகன் சூப் ஏங்க. இதுலையும் பார்த்தீங்கன்னா பிளாக் பெல் கிடைக்கிறான வாய்ப்பு இருக்குங்க. அப்போ கிட்டத்தட்ட 5 செஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பிளாக் பெல் கிடைக்கிறான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ கண்டிப்பாக நம்ம பார்த்தீங்கன்னா 100 பிளாக் பெல் ஈஸியாக எடுக்க முடியும் நினைக்கிறேன். ஸோ ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மேலே பார்த்தீங்கன்னா ஏறி போயிட்டு வந்துடலாம். ஏன் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற ஸ்டேட்டாகவே பார்த்தீங்கன்னா பாத்ரூமுக்கு தான் பார்த்தீங்கன்னா போது ஓகேங்களா. இங்கே இருக்கிற சில பல செஸ்ட்டில் நம்ம வந்து ஓப்பன் பண்ணதெல்லாம். ஸோ ஹீமாஸ்டாட்டிக் சீரம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கானுங்க. நடுவில் உள்ள இந்த டேபஜராமான ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருக்கானுங்க இஸ் என்ன பண்ணே தெரியல. சரி ஓகே ஃபஸ்ட் நம்ம கீழே போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு வந்தாலும் கீழே லாஸ்ட்டாக ஒரே ஒரு செஸ்ட் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஓகேங்களா. ஸோ டெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் எனக்கு வந்து தேவைப்படாது நினைக்கிறேன். ஏன்னா எங்கிட்ட வந்து எல்லா டெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சரும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ சீலிங் மட்டும் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா கடைசியில் எனக்கு வந்து கிடச்சிச்சு ஓகேங்களா. ஸோ இது என்ன கொடுத்தாங்க அமௌண்ட் கொடுத்துருக்கானுங்க ஓகேங்களா. ஸோ ஓகே இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பக்கம் நீங்கள் வந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது. நான் போகிறதுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாதுன்னா போகிறதுக்கான அவசியம் இருக்குது. ஆனால் எதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேபி உங்களுக்கு வந்து ஃபியூச்சர் லுட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இது போய் போகலாம். சரி இங்கே ஒரு ஐசாக்ஸ் இருக்குது அதை நம்ம தாண்டினா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபியூச்சர் லுட் நம்மளால் பார்த்தீங்கன்னா எடுக்க முடியும் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ஐசாக்ஸை தாண்ட பயமாக இருக்குது. ஸோ வேணாம் அப்படின்னு யோசிச்சவங்க ஸோ சீட்டாக பார்த்தீங்கன்னா வாஸ் வீடு கீழே நேராக போக ஆரம்பிச்சலாம். இந்த ஒரு ஐட்டம் நீங்கள் வந்து இருக்க தேவையில்லை ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு நான் வந்து போக போகிறேன். ஏன்னா வந்து ஃபியூச்சர் லுட் மெயினாக பார்த்தீங்கன்னா எடுக்க பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ டெக் ரீஃபில் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டேமேஜ் அதிகமாக கிடைக்குதா அப்படிங்கிறத நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ இப்போதைக்கு வந்து கிராஸ் பண்ணலாம். பட் நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க ஓகேங்களா. இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. ஸோ ரொம்ப ஈஸியாக தான் கைஸ் இருக்கும். நான் லெஃப்ட் சைடில் நிற்கிறேன் பாருங்க சேம் அதே பிளேஸில் இல்லைங்க. ஸோ கொஞ்சம் பின்னாடினா கூட அந்த ஒரு ஐசக்ஸ் மேலே குத்துது பார்த்தீங்களா அவங்க அப்படியே குத்தி முன்னாடி தெரியும். ஸோ முன்னாடி அந்த போயிட்டு இருக்கல லெஃப்ட் ரைட்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை தூக்கிட்டு போயிடும் ஓகேங்களா. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து சேஃப்டியாக அந்த இடத்த கிராஸ் பண்ண பாருங்க. ஒரு சேவ் கூட பண்ணிக்கிறது நல்லதான் ஓகேங்களா. ஸோ ஓகே இப்போதைக்கு நான் வந்து கிராஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு செஸ்ட்டை நம்ம வந்து ஓப்பன் பண்ணுவோமா. ஸோ ஸோ ஒரு சேவ் எதுக்கும் நான் வந்து பண்ணிட்டு ஓகேங்களா. ஸோ என்ன கொடுக்குறான்னு கேட்டீங்கன்னா என்ன வந்த உடனே நம்மளுக்கு வந்து டெக் ரைஃபில் கொடுக்குறானுங்களே ஓ மை காட். ஸோ என்ன கொடுக்குறாங்க ஏங்க ரொம்ப ரொம்ப டியூரபிலிட்டி கம்மி தாங்க இருக்குது. ஆனால் இது ஏங்க இது கிராஃப்ட் பண்ணுற ஐட்டம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. பிளாக் பெல் பாருங்களேன்
வெறும் 74 பிளாக் பெல் தான் பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் ரெசிபியில் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆனால் இதுக்கு நம்ம கிராஃப்ட் பண்ண ரைஃபில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 240 பிளாக் பெல் என்ன வந்து செலவு பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். மேபி இதை நம்ம கிராஃப்ட் பண்ணி உடஞ்சா கூட பரவாயில்ல, மறுபடியும் ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன் கைஸ். ஓகேங்களா, டியூரபிலிட்டி மட்டும் தான் கம்மி, ஸோ டேமேஜ் நல்லா தான் இருக்குது. ஸோ 281 246 ஓகேங்களா, நம்ம யூஸ் பண்ணுற ரைஃபிலோட வெறும் 40 டேமேஜ் தான் கம்மியாக இருக்குது. பட் டியூரபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தாலுமே ஒரு 2 டஞ்சன் பாஸ் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ ஓகே பரவாயில்ல, கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, வாங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரைசெக்ஸ் தாண்டி மறுபடியும் பார்த்தீங்கன்னா கீழே இறங்க ஆரம்பிக்கிறேன். ஸோ நேராக பார்த்தீங்கன்னா அந்த டெக் ஸ்ட்ரக்சர் இருக்கிற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துடுறோம் ஓகேங்களா. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஐசெக்ஸ்லாம் கிராஸ் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா வந்துட்டேன். ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த டெக் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இருக்கு ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்குறாங்கன்னா டெக் சீலிங். ஏங்க இதுக்காக எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டேன். ஸோ போன டெஞ்சில் தான் நான் ஆஃப்லைனில் எடுத்து ஓகேங்களா, மறுபடியும் இது வந்து அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா கொடுக்குறானுங்க. ஸோ இதெல்லாம் என்ன சொல்கிறது, சரி ஓகே பரவாயில்ல எடுத்து வச்சு ஓகேங்களா. இப்போதைக்கு அப்படி வந்து எல்லா டெக் ஸ்ட்ரக்சருமே பார்த்தீங்கன்னா இருக்குது, கூடி சீக்கிரம் வந்து பேஸ் பார்த்தீங்கன்னா கட்ட ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரூம் ஃபுல்லாகவே டூடூஸ் தான் பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வேவ் அப்புறம் நான் கம்ப்ளீட் பண்ணது உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட் வேவ்ல இவ்வளோ டூடூ இருக்காங்களா, இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 வேவ் பார்த்தீங்கன்னா வந்துச்சு. இந்த லாஸ்ட் ரூம் மட்டும் தான் கொஞ்சம் உங்களுக்கு வந்து டைம் அதிகம் எடுத்துக்கு ஓகேங்களா. ஸோ கஸ்டம்லாம் சொல்லவே மாட்டேன், ஏன்னா டூடோ நம்மளால் கில் பண்ண முடியாதா. ஸோ ஓடி ஓடி பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக அடிச்சிட வேண்டியது ஓகேங்களா. எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஹெல்த் கம்மியாக இருக்குது. ஸோ மோஸ்ட்டாக நீங்கள் வந்து காமன் போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா புல்லட் நிறைய இருந்துச்சுன்னா புல்லட் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ நான் புல்லட் மெயினாக அதிகமாக யூஸ் பண்ணது காரணமே கொண்டு வந்ததுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா அந்த டூடூஸ் இந்த மாதிரி மாப்ஸ்க்காக தான் கொண்டு வந்தேன். அது போக பாஸுக்காக ஓகேங்களா, ஏன்னா பாஸோட ஹெல்த் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு டஞ்சனுக்குள்ளே அதாவது பாஸ் ரூமில் போய் காட்டுறேன். ஸோ ஃபைனலி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வேவ் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதே மாதிரி தான் இன்னொரு 3 வேவ் இருக்குது. ஸோ அதை மட்டும் கம்ப்ளீட் பண்ணபடி நம்ம வந்து பாஸ் வீடுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்ட்ரு ஆக ஆரம்பிப்போம். ஸோ ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கடைசி வேவில் இருக்கோ, இன்னொரு 3 டூடு என்னமோ தான் இருக்குது ஓகேங்களா. இதை மட்டும் கில் பண்ணோம் அப்படின்னா அந்த ரூம் நம்ம வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ ஃபைனலி லாஸ்ட் டூடு இல்லை இன்னொன்று ஓடி வந்துட்டு இருக்கு பாருங்களா, ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா முடிச்சிடலாம். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ரூமை நான் வந்து கிளியர் பண்ணிட்டு ஓகேங்களா. இதுக்கு வந்து இம்ப்ளான் கிடையாது, ஏன்னா இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஓகேங்களா, நம்ம நார்மல் வேலில் இருக்கிற மாதிரி இருக்காது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்படி கொடுத்து வச்சிட்டாங்க. அதுவும் இல்லாமல் டூடுலாம் யாராவது இம்ப்ளான் கொண்டு போய் ரிவ்யூ பண்ணுவாங்களா. ஸோ பெரிய டூடுனா பரவாயில்ல, குட்டி டூடெலாம் ரிவ்யூ பண்ண மாட்டாங்களா, அந்த ஒரு ரீசனில் பார்த்துக்கிறாங்க கூட கொடுத்துருக்கலாம். சரி ஓகே பரவாயில்ல, இப்போ நான் மெட்டல் ஆரோலாம் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ ஏன்னா ஆரோ மேக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து சிக்கனமாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக பார்த்தீங்கன்னா தான் பண்ணிட்டு இருக்கு ஓகேங்களா. ஸோ 94 என்னமோ ஏரோ கொண்டு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு ஒரு 90 ஏரோ பார்த்தீங்கன்னா இருக்கு ஓகேங்களா. ஸோ ஓகே பரவாயில்ல, ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா பாஸ் டெலிபோர்ட்டாக வந்துட்டேன். ஸோ நீங்களே இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க, எந்த ரூம் உங்களுக்கு வந்து கஸ்டமாக இருந்துச்சு. ஸோ எல்லாமே ஈஸியான ரூம் தானே கைஸ். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாகவே வந்து நம்மளால் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண முடியும். மேபி அந்த ஐசாக்ஸ் மட்டும் நீங்கள் வந்து தவிர்த்துடலாம் ஓகேங்களா. ஆனால் ஃபியூச்சர் லுட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரே ஒரு ஐசாக்ஸ் வந்து நீங்கள் வந்து தாண்டி தான் ஆகணும். சரி ஓகே வாங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரீலோட் பண்ணி அப்படி நம்ம வந்து பாஸ் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்ட்ரு. ஆனால் என்ன மாத்திரமே இதில் என்னோட ஆர்மர் கூட உடையிலங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டஞ்சன் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ ஓகே பரவாயில்ல வாங்க, இப்போதைக்கு நம்ம வந்து பாஸ் ஃபைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்டர் ஆயிடலாம். ஸோ யார் பாஸ்ன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட டூடூ தான் பாஸ் ஓகேங்களா. ஸோ டூடூலாம் பாஸாக நினச்சிங்கன்னா எஸ் இவன் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுத்துவான், ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து 85,000 ஹெல்த் ஓகேங்களா. ஸோ ஆர்க் டஞ்சன் பாஸ்லேயே பார்த்தீங்கன்னா இவனுக்கு தான் ஹெல்த் ரொம்ப ரொம்ப அதிகமாக. ஸோ இவனுக்கு பார்த்தீங்கன்னா தான் நான் வந்து டெக் ரைஃபில் பார்த்தீங்கன்னா கொண்டு ஓகேங்களா. அங்கே பாருங்க அடிக்கடிக்க பார்த்தீங்கன்னா நாக் பேக் ஆகிறான் அளவா. ஸோ இதுக்காக தான் மெயினாக பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தேன். ஸோ டெக்னு பார்த்தீங்கன்னா நாக் பேக் பண்ண ஓகேங்களா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவனை வந்து பக்கத்தில் வர வைக்கக்கூடாது. ஸோ அவனுக்கு வந்து ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்த் கம்மி பண்ணிடலாம் அப்படிங்கிறக்காக ஒரு 10 எலமெண்ட்டோட பார்த்தீங்கன்னா டெக்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கொண்டு வைக்கலாம். ஸோ டெக்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சுட சுட பார்த்தீங்கன்னா மேலே ஒன்று ஏறும் பாருங்களேன். ஸோ ஏறுது உங்களுக்கு. ஸோ இது ஏற ஏற பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கன்று பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ ஃபுல்லாக ஏறிச்சோம்னா ரொம்ப ஹீட் ஆகிடும் ஓகேங்களா. ரொம்ப ஹீட் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஹீட் கம்மியாகிற வரைக்கும் நீங்கள் நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து கன்னை வந்து உள்ளுக்குள்ளே வச்சுட்டு ஓகேங்களா. உள்ளுக்குள்ளே வச்சுட்டு மறுபடியும் எடுத்தோம் அப்படின்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ மேபி நீங்கள் டெக்கன் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை வந்து கில் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ 85,000 ஹெல்த் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60,000 ஹெல்த் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க. ஸோ டெக் ரைஃபில் யூஸ் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் கன் தான் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி நிறைய புள்ளட் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தேன். இங்கே பாருங்க இஸ் முட்டையெல்லாம் தூக்கி அடிக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டூடு பாஸோட ஸ்பெஷல் அபிலிட்டி ஓகேங்களா. ஸோ நம்ம மேலே பார்த்தீங்கன்னா முட்டையெல்லாம் தூக்கி அடிக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது பக்கத்தில் வந்து பாடும் ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து நம்மளை வந்து ஸ்டன் பண்ணி விட்டுறோம். ஸோ அதை ஸ்டன் பண்ணுற டைம் நம்ம அதை அடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரே அடியில் நம்மளை வந்து நாக் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு ஓகேங்களா. ஸோ அதை முடிஞ்ச அளவுக்கு ஸோ டூடு பாஸ் உங்களை வந்து ஸ்டன் பண்ணிடுச்சு. ஸ்டன் பண்ணிடுச்சு அப்படின்னா ஒரே இடத்துல நிற்க வச்சுருக்கீங்களா, நவர முடியாது. அந்த டைம் மட்டும் பார்த்தீங்கன்னா டூடு பாஸ் மேலே நீங்கள் வந்து கை வச்சுவே வச்சிடாதீங்க. ஸோ நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா சம்பவம் பண்ணி விட்டுருவீங்களா. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து பக்கத்தில் வர வைக்காம இந்த டூடு பாஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டெக்கன் தான் யூஸ் பண்ண மாட்டேங்களா. ஸோ அங்கே பாருங்க முட்டையை தெறிக்கி விடுறாங்க, அங்கே பாருங்களா அவனை சரியான காமெடி பண்ணிட்டு இருக்காங்கல்ல. ஸோ உங்களுக்கு இந்த காமிக்கணும் அப்படிங்கிறக்காகவே தான் நான் மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த பாஸ் வீட் நான் வந்து இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறேன். டூடு பாஸ் இதுக்கு இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணல. இதுக்கப்புறம் ஒரு மூணு பாஸ் இருக்காங்க நினைக்கிறேன் டஞ்சல் ஓகேங்களா. அதை மட்டும் தான் இந்த சேனலில் நான் வந்து போடுவேன். இதுக்கு அடுத்த வீக் ஒரு வேலை பழைய பாஸ் ஏதாவது வந்தாங்க
அப்படின்னா நம்மளோட ஜேம் கேம்களை நான் வந்து அப்லோட் பண்ணுவோம் ஓகேங்களா அந்த டஞ்சன் வீடியோஸ் எல்லாமே. ஸோ ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெல்த் இருக்குது மிஸ் ஆகிறாங்க பாடிஸோட. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 28,000 ஹெல்த் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டேன். ஸோ நான் கூட யோசிச்சு பார்க்கல டெக்கன் வந்து இவ்வளோ தூரம் நம்மளுக்கு வந்து டேமேஜ் பார்த்தீங்கன்னா கம்மி பண்ண சொல்லிட்டு அது மூலம் டியூரபிலிட்டி கூட அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கம்மியான மாதிரி இல்லை ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாகவே எனக்கு தெரிஞ்சு ஒர்த்தாக இருக்கும்னு நினைக்கிறேன் டெக்குன்னு. ஸோ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா டெக்கை நான் வந்து டஞ்சனில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறேன் ஓகேங்களா. கிராஃப்ட் பண்ணதோட சரி இன்றைக்கி தான் நான் வந்து கொண்டு வரேன். ஆனால் அடிக்கடி ஹீட் தான் ஆயிருது. ஸோ அதுக்காக நான் அடிக்கடி பார்த்தீங்கன்னா பேக்குள்ளே வச்சு பார்த்தீங்க எடுத்து எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கு ஓகேங்களா. ஸோ ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா உனக்கு இன்னுமே ஹெல்த் கம்மியாக இருக்குது பேசாமல் நம்ம வந்து ஷார்ட் கனில் பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிக்கலாமா. ஸோ இன்னொரு 18,000 தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆனால் பக்கத்தில் வந்துட்டு அப்படின்னா நம்ம வந்து ஸ்டன் பண்ணி விட்ருவோம். ஸோ அதை மட்டும் நம்ம வந்து பார்த்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓகே பரவாயில்ல. ஸோ கைஸ் நம்ம வந்து பேசாமல் டெக்கன்லேயே பார்த்தீங்கன்னா அடிச்சலாமா. ஏன்னா டூடு பாஸ் வந்து டெக்கன்லேயே பார்த்தீங்கன்னா முடிச்சேன் அப்படிங்கிற ஒரு பெருமையோடு இருப்பேன். ஸோ ஓகே வாங்க நம்ம வந்து டெக்கன்லேயே பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சல் ஓகேங்களா. இன்னொரு லாஸ்ட் 15,000 ஹெல்த்து தான் மேபி ஒரு 2,000 ஹெல்த் இருக்கும்போது தான் நம்ம வந்து டபுள் ஷார்ட் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட 10 எலமெண்ட் யூஸ் கொண்டு வந்தேன். அந்த 10 எலமெண்ட்லேயே நான் வந்து இந்த ஒரு வாசியம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன். இன்னொரு 7,000 ஹெல்த் இருக்குது. மேபி உங்கள்ட்ட வந்து டெக்கன் இல்லை அப்புறம் எப்படி இந்த பாசை முடிக்கிறது அப்படின்னு நீங்கள் வந்து யோசிச்சிங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து அசால்ட்டாக முடிக்கல ஓகேங்களா. சிம்பிள் தான் உங்களுக்கு வந்து ஒரு ஃபோக்கல் சிலி மட்டும் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துருங்க. ஸோ ஓடி ஓடி அடிங்க ஓகேங்களா. அப்போ தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு 2 பிளட் அடிங்க இன்னொரு கார்னர் போயிருங்க பக்கத்தில் வரக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு கார்னர் போயிருங்க அப்படி ஓடி ஓடி அடிங்க. ஸோ மேபி உங்களை வந்து அவன் ஸ்டன் பண்ணிட்டா அப்படின்னா உங்களை வந்து நவரோடாமல் பண்ணிட்டா அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து அடிச்சிடவே. ஸோ ஒரே அடி தான் அடிப்பா இன்ஸ்டன்ட் கில் பண்ணிடுவோம் ஓகேங்களா. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபைனலி இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவனை நான் வந்து கில் பண்ண போகிறேன் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தான் பார்த்தீங்கன்னா ஹெல்த் இருக்குது. ஸோ இந்த ஒரு பாஸ் ஃபைட் தான் கேஸ் நம்ம ஃபுல் ஹெல்த் கம்மி பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வந்து காமிச்சிருப்பே நினைக்கிறேன். அந்த டெக்கன் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சாரா 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 ஹெல்த் பார்த்தீங்கன்னா கம்மியாயிருச்சு. நான் என்ன யோசிச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒரு 20,000 ஹெல்த் கம்மி பண்ணுவோம் அதுக்கப்புறம் நம்ம புல்லட் யூஸ் பண்ணிக்கலாம் நினச்சா. பட் ஃபுல் ஹெல்த்துமே நான் வந்து அதிலே கம்மி பண்ண ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்க கேஸ் அது தலையில் பார்த்தீங்கன்னா இது போட்டிருக்குங்க. ஸோ அது பேர் நம்ம சொல்லுவாங்களே. ஸோ டூடு பிட்டே என்னமோ சொல்லுவாங்க நினைக்கிறேன். ஸோ அது வந்து போட்டிருக்குது. ஸோ ஓகே ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு டூடு பாஸ் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இன்னும் சில பல விஷயங்கள் இந்த டஞ்சனில் பார்த்தீங்கன்னா பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ டூடுவோட ஃபெதர் நம்மளுக்கு வந்து இந்த டஞ்சனில் பார்த்தீங்கன்னா கிடைக்கும் ஓகேங்களா. எங்கே பாருங்க டூடுவோட நெஸ்ட்டுங்க நெஸ்ட்டு தானே சொல்லுவாங்க ஆமாம் கூடுனா. ஸோ அந்த கூட்டில் பார்த்தீங்கன்னா முட்டை கூட இருக்குது பாருங்களா. டூடுவோட முட்டைலாம் இருக்குது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம சைஸ்க்கு பார்த்தீங்கன்னா இருக்குது கைஸ் வேற லெவலில். ஸோ சீரியஸாகவே ஓப்பி தான். பட் இந்த முட்டைலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு போய் ஹேச்லாம் பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது. சும்மா அழகுக்கு பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. ஸோ குட்டி டூடு பார்த்தீங்கன்னா இருக்குது. சிதி கை ஹெல்ப் பண்ணால் மட்டும் தான் நம்மளால் பார்த்தீங்கன்னா அந்த டஞ்சனை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து டூடோட ஃபெதர் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு இருக்கு ஓகேங்களா. ஸோ டூடோட ஃபெதர் எதுக்கும் கேட்டிங்க அப்படின்னா ஸோ டூடு ஆரோன் ஒன்று மேக் பண்ணலாம் நினைக்கிறேன். ஸோ ஆமாம் டூடு ஆரோ தான் அதோட பேர். ஸோ டூடுவோட ஆரோ வச்சு அது டூடுவோட விங்ஸ் வச்சு ஒரு ஆரோ பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆரோ வச்சு நம்மளால் பார்த்தீங்கன்னா நிறைய டைனோஸ் பார்த்தீங்கன்னா பிடிக்க முடியும். எப்படி குட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை பார்த்து அடிச்சோம் அப்படின்னா ஓடுதில்லை. ஸோ நம்ம அடிச்சு ஓடுற டைனோஸை பார்த்தீங்க அப்படின்னா இந்த டூடு ஆரோ வச்சு அடிச்சோம் அப்படின்னா அது நம்மளை அடிக்க ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து டேபஜரா டேபஜரா நம்ம பார்த்தாலே பார்த்தீங்கன்னா ஓடும். ஸோ அதுவே அந்த டூடு ஆரோ வச்சு நம்ம அடிச்சோம் அப்படின்னா ஸோ அந்த டேபஜரா நம்மளை தேடி அதுவே வரும் ஓகேங்களா. இந்த மாதிரி நம்ம குட்ஸில் டைம் பண்ணுறது பற்றி நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ குட்ஸில் டைம் பண்ணுற வீடியோவில் நிறைய பேர் இதை வச்சு யூஸ் பண்ணுவாங்க. மேபி இந்த டஞ்சன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா மறக்காம இந்த டூடுவோட ஃபெதர்லாம் பார்த்தீங்கன்னா எடுக்க ஆரம்பிங்க. ஸோ இப்போதைக்கு நான் டூடுவோட ஃபெதர் இருக்கிறலாம் பார்த்தீங்கன்னா தேடி எடுக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ முடிஞ்சளவுக்கு எல்லாத்தையும் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எங்கள் குட்டி குட்டி டூடு இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் கில் பண்ணி முடிச்சு இந்த டஞ்சனை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிப்போம். ஸோ ஓகே கேஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா 15 ஃபெதர் எனக்கு வந்து கிடச்சிருக்கு ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் தேடி பார்த்தா ஒன்று கூட கண்ணில் பார்த்தீங்கன்னா சிக்க மாட்டேங்குது. ஸோ மேபி நான் ஆஃப்லைனில் ரன் பண்ணுவேன்னு சொன்னால் பார்த்தீங்களா அப்போ இன்னும் கொஞ்சம் ஃபெதர் கூட நான் வந்து எடுத்து வைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ ஓகே இப்போதைக்கு வந்து குட்டி குட்டி டூடு வந்து கில் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டஞ்சன் வந்து வெளியே பார்த்தீங்கன்னா போயிட வேண்டியது. ஸோ அந்த டூடுவே நம்மளை தேடி வரும். சம்டைம் பார்த்தீங்கன்னா அதுங்க பாட்டுக்கு அலைஞ்சிட்டு இருக்கு ஓகேங்களா. நம்ம வந்து தேடி கில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்சளவுக்கு கடைசி 5 நிமிஷம் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா கில் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஒருவேளை கண்டுபிடிக்காம போயிட்டோம் அப்படின்னா வைக்கலாம். ஸோ அந்த டஞ்சன் நம்ம வந்து உள்ளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆகக்கூடாது. ஸோ இதுதான் சொல்ல வரேன். ஏன்னா இந்த டூடுவெலாம் கில் பண்ண முடிச்சாதான் நம்ம வந்து இந்த டஞ்சனை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஓகேங்களா. ஸோ நான் முடிச்சிட்டேன். ஒரு 5 குட்டி டூடுவோ 6 குட்டி டூடுவோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை மட்டும் முடிச்சிட்டோம் அப்படின்னா ஃபைனலி நம்ம வந்து டஞ்சனை முடிச்சாச்சு ஓகேங்களா. ஸோ வேறு லெவல் தான். ஸோ ஏங்க நீங்கள் பார்த்தீங்களா அந்த மேப்பில் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதுங்க. ஸோ இந்த பாத்ரூமுக்குள்ள மட்டும் வேறு லெவலில். சரி ஓகே ஃபைனலி இந்த டஞ்சன் நம்மளுக்கு வந்து எக்கச்சக்கமான ஐட்டங்கள் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. ஒரு 46 எலமெண்ட் பார்த்தீங்கன்னா இருக்குன்னு நினைக்கிறேன். 45 நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்குது. ஸோ நான் எக்ஸ்ட்ரா ஒரு 10 எலமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரைஃபிளுக்காக ஒன்று வந்தேன். ஸோ 9 புல்லட் பார்த்தீங்கன்னா யூஸ் 9 எலமெண்ட் பார்த்தீங்கன்னா யூஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே ஃபைனலி வாங்க அப்படியே வந்து வீட்டுக்கு ஆரம்பிக்கலாம். ஸோ வீட்டுக்கு போய் நம்மளுக்கு என்ன லூட் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ளூ பிரிண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டெக் ரைஃபிள் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா டெக் சீலிங் ஓகேங்களா. ஸோ சீலிங் எனக்கு வந்து இருக்குது ஆல்ரெடி. ரைஃபிளும் பார்த்தீங்கன்னா இருக்குது. மேபி இந்த ரைஃபிளை வந்து யூஸ் பண்ணுவேன் நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து கம்மியாக தான் நம்மளுக்கு வந்து ரிசோர்ஸஸ் பார்த்தீங்கன்னா கேட்கு ஓகேங்களா. அதுக்காக சொல்ல வரேன். ஸோ ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிளாக் பெல் 30 கிடச்சி. அப்புறம் ஆங்க்ளோட ஸ்டாச்சு பார்த்தீங்கன்னா கிடச்சிங்க. ஸோ ஆங்க்ளோட ஸ்டாச்சு தான் எங்களுக்கு வந்து இல்லவே இல்லை. இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாச்சு கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா கொண்டு போய் வைக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த டூடுவோட இது கிடச்சிருக்கு. இந்த டிராபி கொண்டு போய் நம்ம வந்து வைக்க போகலாம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் டூடுவோர் ஃபெதர் அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய இதுதான் கொடுத்தாங்க. அந்த ப்ரூ தான் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ப்ரூ அது மாதிரி தான் கொடுத்தாங்க. ஸோ அந்த டூடுவோட ஃபெதர் என்ன பண்ணு கேட்டிங்க அப்படின்னா அதுவும் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ டூடுவோ ஆரோ தான் அது பேர். ஸோ இந்த ஆரோ மேக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பட் போட் அண்ட்லாம் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. மேபி இதை நான் வச்சு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளாக சாம்பிள் மாதிரி காமிக்கிற ஓகேங்களா. என்ன நடக்குதுன்னு நீங்கள் வந்து அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பாருங்க. அப்புறம் நிறைய பிராத் ஆஃப் அன்லைன் கிடச்சி, ஃபோக்கல் சொல்லி பார்த்தீங்கன்னா கிடச்சி, அப்புறம் என்டியூரோ ஸ்டீவ் பார்த்தீங்கன்னா கிடச்சி, அப்புறம் ஒரே ஒரு இம்ப்ளான்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டெரர் பேடோட பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கேன். மேபி அடுத்த வீடியோவில் வந்து டேமை ட்ரை பண்ணலாம். ஸோ ஓகே ஃபைனலி இதுதான் நம்மளுக்கு வந்து ரஞ்சில் பார்த்தீங்கன்னா கிடச்ச லூட் அப்படிங்கிற மாதிரி
சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ ஃபைனலாக இப்போதைக்கு நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னு கேட்டிங்கன்னா நம்ம ட்ரீ ஹவுஸ் வந்துட்டு இருக்கோம் ஓகேங்களா. ஸோ அந்த ட்ரீ ஹவுஸில் பார்த்தீங்கன்னா நம்ம டிராபிக் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து பண்ணிட்டு இருக்கோம். அந்த டிராபிக் கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டூடுவோட டிராபிக் வச்சிடலாம் ஓகேங்களா. இன்னும் மூணு பாஸோட டிராபிக் பார்த்தீங்கன்னா வர வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா இன்னொரு டிராபிக் பார்த்தீங்கன்னா இருக்குது, சர்வே டிராபிக்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டிராபிக் மட்டும் கொஞ்சம் கிடைக்கிறது ரேர் தான், ஆனால் அதை நம்ம வந்து ஸ்பெஷல் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஸ்பெஷல் ரேஞ்சில் வந்து இந்த சேனல் நான் வந்து போடுவோம் ஓகேங்களா. ஸோ ஓகே வாங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டூடுவோட டிராபிக் நம்ம வந்து வச்சிடலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டிராபிக் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஃபுல் ஆகிட்டு இருக்குது. ஸோ இன்னொரு நாலு டிராபிக் நம்ம நம்மளுக்கு வந்து கிடைக்கும் நினைக்கிறேன் கைஸ் ஓகேங்களா. ஸோ அதோட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த டிராபிக் ரொம்ப பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடும். ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு எண்டிங் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சீரீஸுக்கு நம்ம வந்து கொடுத்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த மூணு மூணாக இருக்க மாதிரி இந்த மூணுத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக பார்த்தீங்கன்னா வச்சிட வேண்டியதான். ஸோ எங்கள் டூடுவோட இம்ப்ளான்ஸ் ஸோ டூடு டிராபிக் வச்சுன்னா வச்சாச்சு. இது பேர் பார்த்தீங்கன்னா டூடு கிடையாது ஓகேங்களா. ஸோ டூ டூ டக்ஸ் ஓகேங்களா, டூ டூ டக்ஸ்னு போட்டிருக்காங்க. ஸோ பேரே பார்த்தீங்கன்னா அதை பாஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபராக தான் பார்த்தீங்கன்னா பேர் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கும் பேர் இருக்குது ஓகேங்களா. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டோட்டலாக நான் வந்து இது வரைக்கும் ஏழு பாஸை பார்த்தீங்கன்னா டஞ்சன் பாஸஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு ஓகேங்களா. இன்னும் ஒரு மூணு பாஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதை மட்டும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா தாறு இருக்கும். பட் இதுக்கப்புறம் மூணு வருது பார்த்தீங்களா, அதில் ரெண்டு பாஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டஃப்பான பாஸ் அதில் எப்படி கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ ஓகே கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். இன்னைக்கு வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோ கேஸ் இந்த வீடியோ சொல்கிறேன். சூப்பரான சந்திக்கலாம். பை பை.